அயிராணி அம்பிகே ஆனந்த ரூபி அகிலமதையாளுகின்ற வல்வை முத்துமாரி ஆடி வர வேணும் மகானந்த ஜோதி ஆதரித்து காத்திடுவயங்கள் குலதேவீ. எல்லாம் வல்ல சிவசக்தியாம் மனோன்மணி அம்பாளினுடைய வாசலிலே சகல வல்லமையும் அளிக்கக்கூடிய வல்வை முத்துமாரி அம்பாளை மனதாலே நினைந்து வல்வை முத்துமாரி அம்பாளில் அர்ச்சிக்கின்ற அர்ச்சகப் பெருந்தையவர்களே, மனோன்மணி அம்பாளில் முப்போதும் திருமேனி தேண்டி அர்ச்சிக்கின்ற பெரு பெற்ற அர்ச்சகப் பெருந்தகைகளே, இரு ஆலயத்தினுடைய அடியவர் பெருமக்களே, அறங்காவலர் சபையினரே, இறையுருக்களாக ஓடியாடி ஓய்ந்திருக்கின்ற சிறார்களே, கப்பிட்ட தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கலியுகம் பற்றி கேட்ட உத்தவனுக்கு கண்ணபரம் ஆத்மா கொடுத்த விளக்கங்கள் பற்றி பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்களின் காட்சிகள் ஊடாக காட்டப்பட்டவற்றை பற்றி இப்பொழுது நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாறாங்கல் உருண்டு ஓடி வந்து செடியிலே நிற்பதை சகாதேவன் பார்த்தவனுக்கு சிறிது பெரிது என்று இல்லை, தர்மத்தை தாண்டி எதுவும் செல்ல முடியாது, நல்லவர்களை எதுவும் தாக்க முடியாது என்ற செய்தி உனக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை சகாதேவனுக்கு கண்ணன் கூறுகிறான். இதை ஏன் சகாதேவனுக்கு உரைத்தான் என்று சொன்னால், சகாதேவன் பாரபட்சம் பார்க்காதவன், எனது உனது என்று பார்க்காதவன், உள்ளதை உள்ளபடியே சொல்லுபவன். அதனாலே தான் நாங்கள் ஏலவே சிந்தித்திருக்கிறோம், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணியது உயர்வு. எப்படி வெள்ளம் உயர உயர தாமரை மலர் உயர்ந்து கொண்டு போகிறதோ, ஒருவனுடைய உள்ளம் உயர உயர அவனுடைய உள்ளொளியும் உயர்ந்து கொண்டே போகிறது. அங்கே தாமரை மலர் உயர்வது போன்று உயர்ந்திருந்தான் சகாதேவன். அதனாலே உயர்ந்த தத்துவத்தை காட்டினான் கண். சகாதேவன் பொருட்டு இயற்கையையே மாற்றியமைத்தான். அபிராமி பட்டர் பொருட்டு எப்படி அபிராமி அம்மை தாடங்கம் என்ற தோட்டை வானவீதியிலே சுழற விட்டாரோ, மார்க்கண்டேயர் பொருட்டு எப்படி ஜமதர்மனை காலனை காலாலே கடவுள் உதைத்தானோ, கந்த கருணாகரன் உதைத்தானோ, அதே போன்று கண்ணபரமாத்மா சகாதேவனுக்கு பொருட்டு நல்லவற்றை காட்டுகிறான். அப்படியே காட்டியவன் இவர்களுக்கு மூவருக்கும் இத்தகைய செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நகுலன் வருகிறான். நகுலன் ஒரு காட்சியை காணுகிறான். நான்கு திசையிலே நான்கு பேரும் அம்பெடுக்கச் சென்றவர்கள், மூன்று பேர் அம்பெடுத்து கொண்டு வந்து விட்டார்கள், நாலாம் அவன் அம்பை தேடி பிடித்து எடுக்கிறான். எடுக்கிற இடத்திலே ஒரு காட்சி காணுகிறான். ஒரு பசு மாடு தன்னுடைய கன்றை நக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. கன்றுக்கு எப்பொழுதும் தாய்க்கு எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளை தூய்மையானது, அதை நக்கி கொண்டு நிற்கிறது. கன்று அழகிய கன்றாக இருப்பதனாலே அதை தூக்குவதற்கு இன்னொருவன் முற்படுகிறார், மானிடன் முற்படுகிறார். இந்த மானிடனுக்கு ஒரு குணம் இருக்கிறது, எதுவும் தனக்குத்தான். சாதாரணமாக மாடுன்ற கன்றை கூட விடான், அவன் தான் தூக்கணும் என்று நிற்கிறான். அந்த அழகில் மயங்கி நிற்கிறான். இவன் மயக்கம் உருபவன் மனிதன், அப்படியே தூக்குவதற்கு நிற்கிறான். அதன் அழகை ரசித்தவன் தூக்குவதற்கு நிற்கிறான், போகிறான். அந்த மாடு அந்த கன்றை விடுகிறதில்லை, அணைக்கிறது, தன்னுடைய நெஞ்சோடு அணைக்க முற்படுகிறது, தன்னோடு அணைக்க முற்படுகிறது. அப்படி அணைக்க முற்படுகின்ற போது அந்த கன்றுக்கு சிறு சிறு கீறல்கள் ஏற்படுகிறது, காயம் ஏற்படுகிறது. ஒருவன் அழகை கண்டு அதற்கு மயங்குகிறான். இதை சிவாக்கிய சித்தர் சொன்ன பாட்டிலே முன்பே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்ட வேணும் என்பனில் நடுவர் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டி கை கொடுப்பேன்.
நிலையில்லாத உலகம், நிலையில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அத்தகைய நிலையிலே நாங்கள் நிலையில்லாதவற்றிலேதான் மயங்கி மயங்கி போகின்ற யுகமாக இந்த கலியுகம் இருக்கும் என்பதற்கு நகுலனுக்கு காட்டிய காட்சி நல்ல சான்றாக இருக்கிறது. கலியுக பிரளயம் பற்றி நல்ல சான்றாக இருக்கிறது. அப்படியே அந்த பசுக்கன்றை பிடிப்பதற்கு மனிதன் போகிறான். அந்த தாய் பசுவை கன்றை தன்னோடு அணைக்க முற்படுகிறது. கன்றுக்கு உண்ணுகிறது. நகுலன் கலங்கினான். என்னப்பா, ஒரு அழகான கன்றுக்குட்டிக்கு இவ்வளவு கொடூரம்? மந்தான் கண்ணனிடம் சொன்னான், கண்ணா, ஒரு பசுவை கண்டேன், அதன் கன்றை கண்டேன், அவை இரண்டுக்கும் இடையிலே இருந்த பரிவை கண்டேன், பாதகன் மனிதன் ஒருவனை கண்டேன். அந்த கன்றை இழுத்தெடுக்கப் போகின்ற போது அந்த கன்று காயப்பட்டதை கண்டேன். இத்தனை நல்லதையும் கொடூரத்தையும் கண்டேன். கண்ணன் சிரித்து விட்டு சொன்னான், இப்பொழுதுதானடா உண்மைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும், தர்மமும் இருக்கும் அதர்மமும் இருக்கும், இப்படியானவை எல்லாம் இருக்கும். அதுக்கிடையிலே அன்பும் இருக்கும், அன்பு பிளவும் இருக்கும். நாங்கள் எதை எதை கண்டு மயங்கிக் கொண்டு போகிறோமோ அவை எதுவுமே எங்களுக்குரியது அல்ல என்ற உண்மையும் இருக்கும். பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு சொல்கிறான், எது இன்று உன்னுடையதோ அது மறுநாள் வேறொருவருடையதாகிறது என்று சொல்கிறான். அதே போன்று இங்கே நவுலனுக்கு அழகை கண்டு மயங்குபவர்கள் இருப்பார்கள் கலியுகத்திலே, அதனை அடைய வேண்டும் என்றிருப்பார்கள், அதனாலே துன்பம் இழைப்பவர்களாக இருப்பார்கள். இதற்கு மத்தியிலே பெற்றோர்கள் பிள்ளையிலே இருக்கின்ற மிகப்பெரிய பாசத்தாலே பிள்ளைகளை சிதைப்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பிள்ளை வெளிநாட்டிலே இருந்து உழைக்கிறது குளிருக்குள், அந்த பிள்ளை அனுப்புகின்ற காசை இன்னொரு பிள்ளை முறையாக அனுபவிக்கிறதோ இல்லையோ, நல்ல மோட்டார் சைக்கிள் வேண்டி ஓடுகிறது. அது ஓடுறது தவறில்லை, அது என்னத்துக்காக ஓடுகிறது என்பதை எங்களது பெற்றோர் அவதானிப்பதில்லை. அது போகிற போக்கிலே தானும் மோதி மற்றவரையும் மோதி முடிந்தே போகிறது. அப்படி எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கலியுக பிரளயத்திலே, கலியுகத்திலே பெற்றோர் பிள்ளைகளிலே இருக்கின்ற மிக்க பாசத்தினாலே தங்களோடு அணைக்க அணைக்க முற்படுவார்கள். அதனாலே அந்த பிள்ளை காயமுற்று களங்கமுற்று மாண்டு போகின்ற வரலாறு ஒன்று இருக்கும். இதனை நகுலனுக்கு காட்டுகிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காட்சியை காட்டி கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை உத்தவனுக்கு நவுல சகாதேவன், அர்ஜுனன், நவுல பீமன் போன்றவர்களுக்கு காட்டியவற்றை உத்தவனுக்கு காண்பிக்கிறார். உத்தவா, இப்படித்தானே யாயிருக்கும் இந்த கலியுகம். இந்த கலியுகத்திலே கண்டவை எல்லாம் கயமையாகவும் உண்மைக்கு மாறானவையாகவும் இருக்கும். இதற்குள்ளே எவனொருவன் இறைவனை துதித்து வணங்குகிறானோ, தூய்மை வருகிறானோ, அவன் துன்பமின்றி வாழ்ந்து முடிப்பான் வாழ்வை என்று கூறி முடிக்கிறான் கண்ணன். இவ்வளவோடு இந்த உத்தவ கீதைக்குள்ளவற்றை நிறைவு செய்து நாளை நாம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி.